பிரதானனம் குங்கும மகாமதம் மகா அம்சம் திவ்ய ময়ூர வாகனம் ருத்ரस्य சூர்ணம் சுரஜென்ய நாதம் गुஹம் சரணம் ப்ரபத்வே வேல் வேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகனுக்கு ரஹரோ இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன்கள் உங்கள் ஜோதிட சാര്യா ஜோதி scholars ரத்ன மகேஷேர் இரேவனுடையអនុக்கிரகத்திலே ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தாண்டி 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 நம்ம வரோம் எதுவுமே நம்ம கடந்த நிலைக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இதுவே ஒரு மிகப்பெரிய பக்குவமான நிலை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் சார் என்கிட்ட ஒன்றும் இல்லை சார் பக்தி வேண்டுதல் நம்பிக்கை இந்த மூன்று வச்சு தான் இந்த உலகத்தில் நான் இருக்கேன் இப்படி எத்தனையோ பேர் சொல்கிறதுண்டு நம்ம எதிர்கால வாழ்க்கையினை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் எது அதற்குண்டான டூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜி அதிலும் மகேஷ் ஐயர் அதான் என்னோடய பேரில் ஸ்டார் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்ட்ராலஜியை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப விசேஷகரமானது எந்த பிளானட் நல்லது எந்த பிளானட் வீக்காக இருக்குது எந்த பிளானெட்டை பேலன்ஸ்டு பண்ணும் எனர்ஜைஸ் பண்ணும் இப்படி ரொம்ப அழகாக நம்ம வந்து பார்க்கறது உண்டு இதை வந்து பத்து நாள் வகுப்பாக தினமும் ஆன்லைன் கிளாஸஸாக இருந்துட்டுருக்கு இதில் பதிவு பண்ண நினைக்கிறவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் தொடர்பு கொண்டுங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க நீங்களும் படித்துக்கொள்ளலாம் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் சரி இன்றைய தினத்தில் அதாவது ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வீடுகளில் அதாவது சுவாமி ரூம் நம்ம வச்சிட்ருக்கோம் வீடுகள் வச்சுட்ருக்கோம் இதில் வந்து இந்த சுவாமி மடம் அதாவது சுவாமி ரூம் வந்து முக்கியமாக அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு இன்னைக்கு கட்டக்கூடிய வீடுகள்லாம் சுவாமி ரூம் இல்லாமல் இருக்குது நிறையா சின்ன சின்னதாக படம் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது காஞ்சி மகாபெரிவா சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எந்த அளவுக்கு நீங்கள் பக்திக்கு இடம் கொடுக்குறீங்க நீங்கள் பாருங்கள் நிறையா பேர் இன்றைக்கி சாதாரணமாக போகும்போது இப்படி கும்பிட்டு போகிற வழக்கங்கள் வந்துடுது ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுவாமி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அந்த காலத்தில் அப்படி கிடையாது வீடே பூஜா மடமாக இருந்தது நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் கற்பகாம்பால் ஹோட்டல் நினைக்கிறேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹோட்டல் முழுக்க சுவாமி படம் இருக்குது உண்மையாக நீங்கள் உள்ளே போய் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பருக்கு கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டேங்குது என்னமோ நம்மளுக்குள்ளே ஒரு ஆன்மீகம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இடத்துல அவர் சொல்கிறார் எப்போவுமே சாமிக்கு நாங்கள் வந்து விளக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எரிஞ்சுட்ருக்கோம் சார் அதே சமயத்தில் பார்த்துட்டாள்னா இந்த பாட்டு காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் தேவாரம் திருவாசகம் ஓடின்னு இருக்கும் சார் அப்போ பாருங்கள் உங்கள் வீட்டில் பூஜா மடம் அப்படின்னே சொல்கிறார் பெரியவா அது பேர் அனுஷ்டான தெய்வம்னு சொல்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய மூதாதையர்களில் விக்கிரகங்கள் வைத்து பூஜை பண்ணியிருப்பா இன்றைக்கும் சரி ஸ்ரீ வைஷ்ணவாலில் சாலை கிராம பூஜைன்னு சொல்கிறது உண்டு அதற்குண்டான விஷயங்கள் எடுத்துருக்கா சைவத்தில் பார்த்துட்டேன்னா சிவ வழிபாட்டுக்குன்னு உண்டான சிவதீக்ஷை வாங்குற பழக்கங்கள் உண்டு இப்படியெல்லாம் இருக்கிறத வெறும் ரெண்டு படம் ஒரு படம் அப்படி கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் சுவாமி மடம்ன்றதை உருவாக்குங்க அப்படி உருவாக்கி நித்திய அனுஷ்டானம் பண்ணுங்க அவங்க தான் நமக்கு துணை ஸோ இதை வீட்டில் வந்து நிறைய படங்கள் வைங்க அந்த படங்கள் வச்சு பூஜை பண்ணி பாருங்க இது மகாபெரிவா ரொம்ப அழகாக சொன்னது எத்தனை படம் வச்சிருக்கீங்களோ அத்தனைக்கு அத்தனை உங்களுடைய மனதில் இறைவனுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இறைவனால் கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களில் அவருக்கு இடம் இல்லையான்னு நம்ம வீட்டில் நம்ம சொந்த வீட்டில் அல்லது நம்ம இருக்கிற வீட்டில் அவருக்கு இடம் இல்லையான்னு வைத்து அதற்குண்டான விஷயங்கள் பண்ணுங்கள் நல்ல பழங்கி ரொம்ப அழகாக நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் சரி நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில் காஞ்சிபுரத்தில் நான் சொன்னேன் இந்த பள்ளி மேலே இருக்கோம் மேலே ஏறி போய் தொட்டு சுவாமி கும்பிடும் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு அவ்வளவு விசேஷங்கள் இருக்குது அங்கே போயிட்டு வந்து பாருங்கள் பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் என்னோடய விஷயத்தில் அது கிடச்சிருக்கு உங்களுக்கும் அது பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சரி இன்றைய உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு உண்டான ஜோதிட ரீதியாக குரு உண்டான பார்வை எது அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு பையன் ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு இருந்தார் என்னடா இது நம்மளை யாருமே ரெகக்னைஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாளே எதற்குமே நமக்கு மதிப்பு இல்லையே நம்மளுடைய திறமை வெளியில் தெரிய மாட்டேங்குது வெளியில் தெரிய மாட்டேங்குது வெளியில் தெரிய மாட்டேங்குதுன்னு அழுகிறார் ரொம்ப வருத்தப்படுறார் ரொம்ப கஷ்டப்படுறார் நொந்து சே இவாளோட நான் கம்பேர் பண்ணுறேன் இவங்களோட நான் கம்பேர் பண்ண பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறா சரி நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம் பாட்டி கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு நேராக பாட்டி ஊருக்கு போகிறோம் பாட்டி இவரை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் இவர் வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார் ஓடி 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 வேலை செய்கிறார் இவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி பாட்டி நான் எப்போ வரும்போதும் ஒரே மாதிரி நீ இருந்துருக்க எனக்கு தேவையானது எல்லாம் செய்கிறையே ஆனால் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறா உண்மையாக என்னுடைய திறமை யாருக்குமே தெரியறது யார் பார்த்தாலும் என்னை பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறா நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எனக்கு திறமை இருக்குது ஆனாலும் பலன் கொடுக்க மாட்டேங்கிறதுன்னு பாட்டிட்ட ரொம்ப வருத்தப்பட்டா எப்போவுமே வயசானவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லையா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தங்கம் நிறையா தங்கத்தை எடுத்து இது என்னப்பா அப்படின்னு கேட்டால் பாட்டி தங்கம் பாட்டி அப்படின்னான் ஒரு பெட்டி ஒரு மரப்பெட்டி எடுத்து அந்த பட்டிக்குள்ளே அந்த தங்கத்தை வச்சு இதை மூடி எக்காரணத்தை கொண்டு இதை வந்து தொடர்ந்து காண்பிக்கப்படாது போய் மார்க்கெட்டில் போய் இந்த பெட்டி விற்பனைக்கு பெட்டி விற்பனைக்கு இந்த பெட்டியில் அரிய பொக்கிஷம் விற்பனைக்குன்னு சொல்லி கத்து அப்படின்னா நேராக இவர் போகிறார் அந்த பெட்டியை வச்சு விற்கிறார் கத்துறார் கூவறார் ஒருத்தர் என்னன்னு கேட்கல ஒருத்தர் வந்து பார்க்கல நேராக திருப்பி வீட்டுக்கு வரார் பாட்டி நீ சொன்ன மாதிரி நான் விற்றேன் ஆனால் யாருமே இதை கேட்கலையே பாட்டி அவ்வளோ பொக்கிஷமான தங்கத்தை போய் உள்ளே வச்சு கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி சொன்னாலாம் அப்படியாப்பா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிவிட்டு இதற்குண்டான நகைப்பட்டி ஒன்று எடுத்தாலும் கண்ணாடிப்பட்டி மாதிரி இதற்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த பட்டியில் இதை வச்சு இப்போ கொண்டு போய் விற்றுப்பார் அப்படின்னு சொன்னாலாம் நேராக கொண்டு போய் கடை வீதில் விற்க அங்கே இருக்கிற நகைக்கடங்க முதல்ல ஓடி வந்து என்னப்பா விற்கிற அப்படின்னா தங்க நகை வைக்கிறேன் முதல்ல நாங்கள் வாங்கிக்கிறேன் முதல்ல எங்கிட்ட குடு அப்படின்னு சொன்னாலாம் ஒவ்வொருத்தருக்கும் போட்டி போட்டு போட்டி போட்டு வாங்கினாலாம் ஏலத்துக்கு கேட்டாலாம் உடனே குடு குடுன்னு ஓடி வந்தான் பாட்டி நீ சொன்ன மாதிரியே நான் போய் அதே மாதிரி கத்தினேன் அங்கேயே ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் வாங்குறேன் வாங்குறேன்னு வந்துட்டா அப்படின்னு சொன்னாலாம் இதே மாதிரி தான் உன்னுடைய அறிவும் உன்னுடைய செயலும் உன்னுடைய சிந்தனையும் நீ உள் வைத்து மரப்பெட்டியில் பூட்டினால் யாராலும் கண்டு கொள்ளப்படாது உனக்கிருக்கும் திறமையை நீ வெளிக்காமிச்சேனா நிச்சயமா உனக்கு வெற்றிகள் கூடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது எப்பவுமே நான் தாழ்ந்தவர் நான் இப்படி ஆக்கும் நான் ஆக்கும் இவர் வந்து நல்லா படிச்சிருக்கார் நான் படிக்கவே இல்லை இவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறார் நான் பிஸ்னஸ் பண்ணவே கிடையாது இவர் நல்லா முன்னேறிட்டு போவர் ஐயோ நான் இப்படி இருக்கேன் இதை நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாம் ஒரே நிலை வெற்றி பெறுவோம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை மட்டும் வெளிக்கொண்டு வாங்க நிச்சயம் பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு குட்டீஸ்வரர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிரவஷம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் இன்றைய திதி திருத்தியை சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் ராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைக்கி அக்ஷய திருதி இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி நிறைய பேர் நகை ஆபரணங்கள்லாம் வாங்குகிற வழக்கங்கள் இருந்துன்றிருக்கு அதாவது புராதானமாக இந்த விஷயங்கள் இருக்கான்னா இல்லை புராதானமாக இந்த விஷயங்கள் பண்ணுவான்னா கிடையாது அக்ஷய பாத்திரம் அந்த அக்ஷய பாத்திரத்தில் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பாத்திரம் அது உண்டு இந்த திருதிய நட்சத்திரம் பார்த்துட்டே அப்படின்னு வச்சுன்னா புராதனமாக நகை வாங்குறதுக்கு உகந்ததா அப்படின்னு கேட்டாலும் இல்லை ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் கூட நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கு சரி எப்படி இருந்தாலும் நம்ம ஆற்றுக்கு நகை வர்றதே அது ஒரு பெரிய பயன் தானே நகையை வைத்து ஆபரணத்தை வைத்து பூஜை பண்ணினோம் அப்படின்னா நிச்சயம் அது பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டேன்னா நகை ஆபரணங்கள் வந்து நம்ம வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது உதாரணம் பார்த்துட்டேன்னா இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்துன்னு இருக்கங்காட்டி சில இடங்களில் பார்த்துட்டேன்னா அவன் நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய கடைகள்லாம் திறந்துருக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்சால் அதை வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் வச்சு ஒரு வேளை என்னால் வாங்க முடியல இப்போ கடை எதுவும் இல்லைனா வெளியில் போக முடியாது இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இடங்களில் பார்த்துட்டுனா வீட்டில் இருக்கக்கூடிய ஆபரணம் உதாரணத்துக்கு தங்க காசு இருந்ததுன்னா அந்த தங்க காசுக்கு சந்தன குங்குமம் இடுங்க லேசாக ரெண்டு சொட்டு பாலை விட்டு அழகாக தொடச்சுன்னு சந்தன குங்குமம் விட்டுட்டு அந்த சந்தன குங்குமத்துக்கு மேலே பார்த்துட்டுனா ரெண்டு புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் அந்த தங்க காசு எடுத்து சுவாமி மகாலட்சுமி படம் வச்சுருந்தேன்னா சந்தனத்தை பின்னாடி கட்டியாக வைத்து பொட்டாக வைங்க அப்படிலாம் பாதத்தில் வைங்க இல்லைன்னா அம்பாளுடைய கையில் வச்சுக்கோங்க அந்த காசு அந்த சந்தனத்தோட எடுத்து அதாவது பூஜை பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தங்க பெட்டகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது லாக்கர் அதில் வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இறைவா நோயற்ற வாழ்வே கூட அதுவே மிகப்பெரிய தங்கம் எனக்கு சீக்கிரமாக நிறைய சொர்ணங்கள் சேர்க்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு வழிபடக்கூடிய நாளாக இன்றைக்கி அக்ஷய திருதியே இருக்குது ஆனால் புராதனத்தில் இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இடப்பட்ட காலத்தில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விசேஷகரமாக வந்திருக்கு அதை நம்ம பயன்படுத்தலாமா தாராளமாக பண்ணலாம் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களே நிறையா விஷயங்களில் யதார்த்த மறதிகள் இருக்கும் இதையும் கடந்து போனோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணி வரும் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் முயற்சி செய்த காரியங்களில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நேரங்களில் யதார்த்த கோபங்கள் வரும் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவா அதாவது ஒரு பொருளை எடுத்து வைக்கும்போது இது நம்மளால் முடியுமா முடியாதா இது ரொம்ப வெயிட் ஆச்சு ஆனால் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அதை பற்றி யோசிக்கப்படாது கலங்கப்படாது பணம் பொருளாதாரத்தை பற்றி நிறைய யோசனைகள் பண்ணுவீங்க சொந்த பந்தத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இவ்வாளுக்கு தெரியாமல் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா எப்படியும் சில காரியங்கள் தெரிய வந்துடும் அதனால் கவனம் என்பது தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஏன் எட்டு நிலம் ஊதா வழிபாட்டுக்குண்டானது விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மேஷராசி என்பர்களுக்கு ரிஷபராசினியர்களே ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள் நம்ம உடல் உடல் இருந்தால் தான் எல்லாமே அதனால் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்ல மாதிரி ஆரோக்கியத்தை பேணி காண்க்கணும் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கணும் எதுக்குமே பயந்துக்கப்படாது ஏன்னா பயந்தோம்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயாக மாறுரும் ஆக பயப்படாமல் அடுத்தது என்னங்கிற யோசனைகளை மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு முடியாதவர்களுக்கு நிறைய உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க அது நல்லது தான் இன்றைய தினத்தில் வியாபாரம் வியாபார விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள்லாம் வெற்றிகரமாக மாறும் கவலைப்படாதீங்க முந்தி இப்போது இனிமே அப்படிங்கிற மூணையும் பிரித்து சக்சஸ் சிந்தனையை யோசிச்சு பாருங்க நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான இவன் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மிதுனராசின்பர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் சில நேரங்கள் பார்த்துட்டால் நீங்க ஒன்று பேசுவீல் மத்தாவை ஒன்று பேசுவா என்னடாப்பா நம்ம ஒன்று சொன்னா அதை கேட்கவே மாட்டேங்கிறாளே வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாளே தொழில் சரியாக மாட்டிக்கிறதுங்கிற கவலைகள் இருக்கும் ஏன்னா அஷ்டமசனி காலகட்டத்தில் இப்படி இருந்துட்டு சில நேரங்களில் வீட்டில் சில சண்டை சச்சரவுகளில் யதார்த்தமாக இருந்துகிட்ருக்கோ கொஞ்சம் நேரத்தில் அது சரிவாகும் நீங்களே போய் படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு தெய்வாதினமாக குழந்தை வரங்கள் உண்டு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு சில நேரங்களில் பணம் சேமிப்பு அந்த சேமிப்பு செலவாகும் போது அப்பப்போ பயம் வரும் கவலைப்படாதீங்க திருப்பியும் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பூ சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டில் ஹோல்சேல் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் முன்னின்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிவப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு கடகராசினியர்களே நிறையா விஷயங்களில் நீங்களே பரீட்சை வச்சு பரீட்சை வச்சு ஒரு சில காரியத்தை எடுத்து பார்ப்பேன் இது நம்ம இப்படி ஆயின்னு இருக்கு பரவாயில்லையா திருப்பியும் ஏதாவது பண்ணுவோமே இதை பண்ணுவோமே அதை பண்ணுவோமேங்கிற ஒரு சிந்தனைகள் வரும் பார்த்தா நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதான் நண்பர்கள்கிட்ட பேசுவீங்க சில நல்ல விஷயங்களை சொன்னால் கிட்ட கண்டினியூ பண்ணுங்க பேசுறத எதிர்மறையான விஷயத்தையே பேசிட்டு இருந்தால் நம்ம அதுக்குள்ளேயே அந்த சரௌண்டிங்குள்ளேயே சுற்றின்னு இருப்போம் நெகட்டிவான விஷயத்தை சிந்தனை பண்ணாதீங்க பாசிட்டிவான விஷயத்தை சிந்தனை பண்ணுங்க நிச்சயம் எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பொறுத்தோர் பூமியால் வாங்குற மாதிரி கொஞ்சம் பொறுத்து எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அரசியல் ரீதியாக இருந்துருக்குவாருக்கு முன்னேற்றம் உண்டு சில நேரங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்திருக்கவாருக்கு மாறும் கவலைப்படாதீங்க என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு அமைதியாக இருந்து இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம் நண்பர்கள் மூலமாக சில விஷயத்தை வந்து சாதித்து கொள்வீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரக்கூடியதாக சகோதர சகோதரிகள்கிட்ட சில நேரங்கள் கோபமாக சில நேரங்கள் சாந்தமாகவும் பேசுவீங்க வயசானவளாக இருந்தால் சில வார்த்தைகள் யதார்த்தமாக தான் செய்வா தன்னை அறியாமல் பேசுகிறது அந்த அறியாத பேசுகிற விஷயத்தை காரணம் கார்னர் பண்ணி இது இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னு அவங்க கிட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது கொஞ்சம் பேசிவிட்டல் அப்படின்னு சொன்னால் திருப்பி நம்மளே போய் மன்னிப்பு கட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க டெய்லரிங் சம்மந்தமான ஜாப் இருக்கிறவங்க அதே மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் கேமரா சம்மந்தமாக இருக்கோம் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவர்களுக்கு அனுகூலம் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கன்னிராசி என்பவர்களே நிறையா விஷயங்கள் பார்த்துட்டே எழுபடின்னு சொன்னால் சில காரியங்கள் சாதகமாக இருக்கும் சில காரியங்கள் பாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் சகோதர சகோதரர்கள் கொஞ்சம் அப்பப்போ கான்ட்ரவர்ஷியல் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் மாறக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப மருத்துவம் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் வயசான வளக்கூடமாக இருந்து கவனிச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் மற்றவங்க கூட இருக்கும் ஆனாலும் நீங்கள் பேசி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இறைவன் உங்கள் கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும் சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கோபத்தை தவிர்த்துக்கொள்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு வியாபார விஷயங்களை பத்தி பேசுவேன் ஆனா வியாபார விஷயங்கள் பேசும்போதும் சரி நமக்கு இதனால என்ன லாபம்ங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தக்ஷினாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கண்ணிராசி அன்பர்களே துளாராசினர்களே ஊக்கத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் நீங்க ஜெயிச்சா பத்தாது மற்றவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் மற்றவங்களுக்கு இதில் எதாவது பங்கு இருக்கணும் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு வாட்ட பேசவே பிரதமர் செஞ்சிருப்பேன் திருப்பி வந்து எதார்த்தமா பேசிட்டு இருப்பா குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள்ல காத்து போல மறைஞ்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குழந்தைகளுடைய திருமணம் படிப்பு எதிர்கால வாழ்க்கையை பத்தி நிறைய சிந்தனை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும் முக்கியமான விஷயமானால் மட்டும் பிரயாணம் பண்ணால் போது இல்லைனா இல்ல விடாத முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நண்பர்கள் மூலமா சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் தெய்வீக வழிபாடு துணை நிற்குங்க நல்ல காரியம் ஒன்று நினைச்சுட்டு இருப்பீங்க நிச்சயம் வெற்றி பெறும் இந்த திருதனத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான இயன் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு வெற்றியராசி என்பவர்களை ஜெயம் உண்டு வெற்றி உண்டு பல காரியங்கள்ல அனுகூலியமாக நடக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் யாட்டையான வாக்குவாதங்கள் இருந்தால் அதை போகிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் வேண்டா ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது கேட்ட நட்சத்திரத்தில் இருக்க எடுத்த காரியங்களில் அனுகூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு தனுராசி என்பர்களே செல்வங்கள் செலிக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இண்டஸ்ட்ரியல் பவுண்டரி வச்சுருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கட்டிட சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கான்ட்ராக்ட்ஸ் பேஸ்டான சில பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய புதிய காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அது எனக்கு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நினச்சின்னு இருக்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துகிட்டு இருக்குது சில நேரங்கள் பிறரை நம்பி ஒரு காரியத்தை பண்ணுறது நீங்கள் இறங்கி பண்ணிங்கன்னா நிச்சயம் அது வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய உண்டான அதிருஷ்டமான எண் மூன்று மஞ்சள் உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர்ராசு என்பர்களே மகாராசினியர்களை பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் ஜெயிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுதுனால அந்த காரியம் ஸ்லோவாயிடும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் நினைச்சல்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கு ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் அப்படி கனவுகள் பலிதமாகும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் தெய்வீக வழிபாடு என்றைக்குமே துணை நிற்கும் அரிசி சம்பந்தமா விவசாயம் சம்பந்தமா அதே தோப்பு சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூலியம் கூடியவர் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டானது ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கும்பாராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்துக்கூடிய பயணங்கள்லாம் நினைச்சு நல்லா வெற்றியாக கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைகள்ல அப்படியே நீங்க ஸ்டாண்ட் எடுத்து நிப்பீங்க ஏன்னா இது சரி அப்படின்னா யாருக்காகவும் நீங்க பண்ணிய மாட்டேங்க சரியில்லைன்னு தான் மற்றவங்க சொன்னாலும் அது அழகாக கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப கவனம் என்பது தேவை அஃபீஷியலாக அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் குழந்தைகள் முன்னாடி வைக்கிறதெல்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் போச்சேன்னு சொன்னால் அது உண்டானதாக இருக்காது அதனால் கவனம் என்பது தேவை தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்குங்க கும்பராசி என்பது ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்குவா அதே சமயம் சாம்பியன்ஷிப் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்குவா ஜிம் ட்ரெயினராக இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில் அனுகூல்யன் தரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி என்பவர்களே எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய அற்புதமான நாள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் நிச்சயம் காரியங்கள் இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இதை பற்றிய யோசனைகள் மனசில் போட்டு உறுத்திகிட்டே இருக்கும் சேமிப்பை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் சகோதர சகோதரி உங்களால் எதாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் மேலே படிக்கலாங்கிற சூழ்நிலைகள் ஒரு மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் மேலும் இது அப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்னா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா என்னமோ ஒன்று தடங்கள் வருது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் அந்த தடங்களை தீக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயம் வெற்றியாக கூடியதாக இருக்கும் கவலையே படாதீங்க அனுகூலியம் பெறக்கூடிய சில நேரங்கள் வருத்தங்கள் இருக்கும் அந்த வருத்தங்களில் சில புதுசான எண்ணங்கள்லாம் தோணும் அது கூட உங்களுக்கு பயணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இது தாந்திரிக பிராயசம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நகை சேர்றதுக்கு இந்த நகையெல்லாம் ஆபரணங்கள்லாம் சேர்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு நான் யதார்த்தமா சொல்லுவேன் நகை பட்டகத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வாசன திரவியங்களை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய சில சில பொருட்கள் அப்படின்னா வாசன திரவியங்களை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள்னால் பட்டு வஸ்திரமாக இருக்கும் இந்த பூர்ணாதி பட்டுன்னு கூட சொல்லுவாங்க அது ஒரிஜினல் பட்டாக இருந்தால் இன்னும் நல்லது அதை விரித்து வைத்து அதுக்கு மேலே நகை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் லாக்கரில் நம்ம எந்த இடத்துல நகை வைக்கிறதா இருந்தாலும் எதை பண்ணுறதா இருந்தாலும் சரி நல்லா கை கால்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்சால் பன்னீர் இந்த பன்னீரை தெளித்து விடுறது அதாவது வாசனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னே சொல்லுவாள் மல்லி புஷ்பம் உதிரி புஷ்பம் இருந்ததுனால் அந்த புஷ்பத்தை போட்டு வைக்கிறது நல்லது எப்பவுமே விசேஷ நாட்களில் எந்த நகா ஆபரணம் இருந்தாலும் அதை எடுத்து சுவாமிக்கு கலசத்துலேயோ அல்லது சுவாமி படங்கள்லேயோ சாத்திட்டு திருப்பி எடுத்து வச்சாலும் இந்த ஆபரணங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகளே நிறையா இருந்துருக்கும் பொதுவாக பார்த்துக்கலாம் சார் எங்கள் வீட்டில் ஆபரணமே கிடையாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறவா நிறையா இருக்குது சார் எல்லாம் அடமான கடையில் தான் சார் இருக்குது அதெல்லாம் எனக்கு திருப்பி மீட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா நீங்கள் கவலையே படாதீங்க அது நிச்சயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு இருக்கார் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னா தன ஆகர்ஷண லக்ஷ்மின்னு சொல்லி தேவி அந்த அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னா குபேர வழிபாடு இந்த குபேர வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும் குபேர படம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களில் சந்தனம் குங்குமம் விட்டுக்கோங்க குபேரருக்கு சந்தனம் குங்குமம் விட்டு குபேருடைய அஷ்டோத்திரம் படிங்க ஒரு நாள் ஒரு மண்டலம் படித்து செல்வ செழிப்பை உண்டாகணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயம் அந்த காரியங்கள் கை கைகூடக்கூடியதாக இருக்கும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முடிஞ்சால் சந்தனம் வச்சு அந்த ஆபரணங்களில் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் நகைகள் சேர்றதுக்கு அடமானம் வச்ச இந்த நகைகள்லாம் திருப்பி மீட்டி வீட்டில் வந்து பணவரவு சேர்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் செல்வங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருந்து நோயற்ற வாழ்வை வாழ்ந்தாலே நிச்சயம் சந்தோஷம் ஏன்னா நமக்காக நம்ம எதுவும் பண்ணுறதில்லை நம்ம குழந்தைகளுக்காக நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம் அது நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா நன்றி